தமிழ்நாட்டைச் சேர்ந்த அதிகாரிகளை வனத்துறையினரை காவல்துறையினரை கேரள எல்லையில் தடுத்து தாக்குவதும் அடித்து உதைப்பதும் சித்திரவதை செய்வதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு நல்ல முடிவு எட்டுகின்ற நடவடிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்களும் கேரள முதலமைச்சர்களையோ நீர்ப்பாசனத்துறை அமைச்சரையோ சந்திக்கின்ற போது வலியுறுத்த வேண்டும். கடந்த ஆலங்களில் பொள்ளாச்சி செக் போஸ்ட் எல்லையில் வனத்துறையினர் தாக்கப்பட்டார்கள். அதை விசாரிக்க முடிச்சிருங்க. வனத்துறை தாக்கப்பட்டார் என்று அங்கு காவல்துறை செல்கிறது. காவல்துறையும் அங்கு தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள். தொடர்ச்சியாக இது போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெற்று வருவதை தடுக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் போதும். நாகை மாலி ஒரு வார்த்தை, நீங்க நீங்க ரெண்டு பேருமே அறிவிப்பு தரல, ஒரு வார்த்தை சொல்லிட்டு அமருங்க. நாகை மாலி தரல, நாகை மாலி, நாகை மாலி தரல. ஒரு கருத்தை சொல்லிடுறேன், ஒரு நிமிஷம், ஒரு சரி, ஒரு வார்த்தை சொல்லி முடிங்க. வேல்முருகன் சொல்லி முடிங்க, சொல்லி முடிங்க. வேல்முருகன் உங்க பெயரே பதிவு பண்ணிருக்கேன், வேல்முருகன் கொடுத்திருக்கிறதுல இருக்க முடிங்க. ஒரு வரியில பேசி முடிங்க தம்பி. தொடர்ச்சியாக அங்க கேரள காவல்துறை நம்முடைய தமிழக காவல்துறை அதிகாரிகள் தாக்குதல் உள்ளாக்கப்படுகிறார்கள், மண்டை உடைக்கப்பட்டிருக்கிறது பொள்ளாச்சி எல்லையில். அதை கண்டித்து மிகப்பெரிய போராட்டங்கள் செய்ய போன எங்கள் மீதும் தாக்குதல் அங்கு நடத்தப்படுகிறது. ஆக இதற்கெல்லாம் ஒரு சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் சார்பாக இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன்.